வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நேற்று வரை தெரியாமல் இருப்பதை இன்று தெரிய வைப்பது தான் விஞ்ஞானம் என்ற அடிப்படையில் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கிறாங்க. ஏன் அதை கடைபிடிக்கிறாங்கன்னா, சர் சி வி ராமன் அவர்கள் பிப்ரவரி 28, 1928 ராமன் எஃபெக்ட் அப்படின்ற அவருடைய ஆராய்ச்சி முடிவை வெளியிட்ட தினம். அதற்காக 1930 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதனால் சர் சி வி ராமனை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். சந்திரசேகர ஐயர் மற்றும் பார்வதி அம்மாள் தம்பதியினருக்கு 2வது மகனாக நவம்பர் 7, 1888 திருச்சியிலுள்ள திருவானைக்காவல் என்ற ஊரில் பிறந்தார். சசிவிராமன் அவருடைய ஆரம்பகால பள்ளி படிப்பை விசாகப்பட்டினத்தில் தான் படித்தார். ஏன் படித்தார்னா, அவருடைய தந்தை விசாகப்பட்டினத்தில் இயற்பியல் உரையாளராக பணியாற்றினார். அதனால் அவர் அங்கேயே படித்தார். பிறகு 1904 இளங்கலை அறிவியல் படிப்புக்காக சென்னை மாநில கல்லூரிக்கு போகிறார். அங்கே இளங்கலை பட்டப்படிப்பு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறாரு. பிறகு 1907 முதுகலை பட்டப்படிப்பும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறாரு. இவர் கல்வியில் சிறந்த மாணவராகவே அவர் எப்பொழுதும் திகழ்ந்ததுனால இவருக்கு முதுகலை பட்டம் படித்தும் அதற்கான அறிவியல் துறையில் இவருக்கு வேலை கிடைக்கல. அதனால் அவர் சற்றும் தயங்காமல் கணக்கு துறையில் உள்ள கணக்காயராக பணியினை துவங்குறாரு. அக்கௌண்டன்ஸில் வந்து நல்ல வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்த்துன்னு இருக்கக்குள்ளேயே அவருக்கு அறிவியல் மேலே அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் அவர் விட்டு போகவே இல்லை. அதனால் அவர் வந்து கொல்கத்தாவில் உள்ள அறிவியல் ஆய்வுக் கழகத்தில் தனது ஒளிச்சிதறல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டே வந்தார். இப்படியே அவர் கொல்கத்தாவில் 15 அவர் அங்கேயே இருந்து அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். பிறகு அங்கிருந்து பெங்களூருக்கு 15 இருந்தார். அதன் பிறகு அவரால் நிறுவப்பட்ட ராமன் ஆய்வுக் கழகத்தில் இயக்குநராக கடைசி வரைக்கும் பணியாற்றினார். இயற்பியல் துறையில் இவருக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதாவது பிப்ரவரி 28, 1928 தன் ஆய்வு முடிகளை சீனிவாச கிருஷ்ணனுடன் சேர்ந்து வெளியிட்டார். இந்த ஆய்வு முடிவுகள் தான் ராமன் எஃபெக்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிறகு இவருக்கு வந்து 1930 வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. சர் சி வி ராமன் வந்து நவம்பர் 21, 1970 இறந்து போயிடுறாரு. அவர் இறக்கும் வரையில் அவர் தனது பெங்களூரு ஆய்வகத்திலே இயக்குநராக பணியாற்றி இருந்தார். பிரிட்டிஷ் அரசு இவருடைய ஆய்வு திறனை பாராட்டி இவருக்கு வந்து நைட்ஹுட் என்ற பட்டம் கொடுக்குறாங்க 1929. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் 1954 இவருக்கு வழங்கப்பட்டது. அதனால் பாரத ரத்னா விருதும் நோபல் பரிசு பெற்ற ஒரே நபர் யாருன்னா சர் சி வி ராமன் அவர்கள். இப்படியப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரரான சர் சி வி ராமன் பிப்ரவரி 28, 1928 ராமன் எஃபெக்டுக்கான ஆய்வறிக்கையை வெளியிட்ட தினம் இன்று. அதனால் சர்வதேச அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். நன்றி.